ஹாய் வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டல்யூ. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விட்டமின் டி, அதாவது இந்த விட்டமின் டியில் நமக்கு ஆரோக்கியமான எலும்பு, ஆரோக்கியமான உடல் நலம், ஆரோக்கியமான மனநலம், புற்றுநோய் வராமல் தவிர்க்கிறது, சிறந்த தூக்கம், சர்க்கரை நோயை தவிர்க்கிறது, அப்புறம் சிறந்த தசைகள், இப்படி ஏராளமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த விட்டமின் டியால் மட்டுமே நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்குது. அப்போ அப்பேற்பட்ட விட்டமின் டி பெரிய அளவில் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் காணப்படாது. ஸோ அதனால தான் இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி மற்ற டிஃபிஷியன்சியை விட பெரிய அளவில் வந்து காணப்படுறதுக்கான காரணம். வீடியோவில் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், ஒரு சில அறிகுறிகளை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கான விட்டமின் டி ஒரு நபருக்கு வந்து தேவை அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதோட விட்டமின் டி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நிச்சயமாக நான் ஒரு சில உணவுகளை சொல்கிறேன். அந்த உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஏன்னா 1 பில்லியன் மக்கள் உலக அளவில் வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சியில் இருக்கிறாங்க. ஸோ அதாவது கிட்டத்தட்ட 7 பில்லியன் மக்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படி வச்சு கம்பேர் பண்ணாலும் 7ல் ஒருத்தருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. இன்னும் யூஎஸில் வந்துற ஒரு ரிசர்ச் சொல்லுது, அமெரிக்காவில் மட்டுமே 42% மேலே மக்கள் விட்டமின் டி டிஃபிஷியன்சியில் இருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இதை மாதிரி வச்சு கம்பேர் பண்ணும்போது இன்னும் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இருக்கிற கண்ட்ரிஸுக்கு வந்து இதை விட அதிக அளவில் இருக்கும். இந்தியாவில் இதை விட அதிக பர்சன்டேஜில் இருப்பதற்கான வாய்ப்பு வந்து உண்டு. ஸோ அதனால் பரவலாக காணப்படுற ஒரு பிரச்சனை, பட் நம்ம உடம்புல அதிக அளவு உதவி செய்கிற ஒரு சக்தி வாய்ந்த விட்டமின் தான் இந்த விட்டமின் டி. அதனால கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா 400 IU அளவுக்கு வந்து விட்டமின் டி தேவை. அது ஒரு வயது வரைக்கும், அண்ட் ஒரு வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே மினிமம் 600 IU அளவுக்கு வந்து விட்டமின் டி வந்து தேவை. அது பால் ஊட்டுற தாய்மாராக இருந்தாலும் சரி, பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே 600க்கு மேலே தேவை. 70 வயதிற்கு மேலே போயிடுச்சுன்னா 800 IU அளவுக்கு விட்டமின் டி கண்டிப்பாக நமக்கு தேவை. இப்போ நம்ம அறிகுறிக்கு வருவோம். விட்டமின் டி குறைவாக இருந்தால் இந்த அறிகுறிகள் வந்து இருக்கும். ஆஃபன் சிக், இன்டர்மிட்டன்லி, அடிக்கடி வந்து உங்களுக்கு நோய் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விட்டமின் டியோட அளவையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த விட்டமின் டி போதுமான அளவில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட டி செல்ஸோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்லாவே இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக போராடுறதுக்கு உங்கள் இம்யூன் சிஸ்டத்துக்கு ஒரு வலுவை கொடுக்கும். விட்டமின் டி குறைவாக இருந்தால் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும். அது சளியாக இருந்தாலும் சரி, டியூபர் ப்ரோசிஸாக இருந்தாலும் சரி, குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அதிக அளவில் வரும். நுரையீரலை தாக்குற நோய்கள் அதிக அளவில் வரும். அது COVID-19 கூட இருக்கலாம். அடுத்தது மன அழுத்தம். மன அழுத்தம் வந்து பல ரிசர்ச்சில் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. மன அழுத்தம் இருக்கிற நிறைய பேரை வந்து குரூப்பாக வச்சு அவங்களை வந்து அவங்களோட விட்டமின் டி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பெரும்பாலான பேருக்கு வந்து விட்டமின் டி குறைபாடு இருந்திருக்கு. ஸோ அதனால் விட்டமின் டி குறைஞ்சவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். அடுத்தது முதுகு வலி, கை கால் வலி, உடம்பில் பல எலும்புகளில் வலி. இதுக்கு காரணம் நம்ம பார்த்தோம்னா விட்டமின் டி கால்சியம்க்கு முக்கிய பங்காற்றுது. கால்சியம் நம்ம உடம்பில் அப்சார்ப் ஆகணும்னாலே இந்த விட்டமின் டி வந்து தேவை. அதுக்கு அந்த அளவுக்கு கால்சியத்தை அப்சார்ப் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ஹெல்ப் பண்ணுது இல்லையா. ஸோ இங்கே விட்டமின் டி குறையிற பட்சத்தில் கால்சியம் தேவை. கால்சியம் குறைஞ்சால் என்ன ஆகும்னா போனோட டென்சிட்டி குறையும். போனோட டென்சிட்டி குறைஞ்சால் ஓஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள் வந்து உருவாகும். அதாவது எலும்பு தேய்மானம், போனோட மினரல் டென்சிட்டி குறைஞ்சி இந்த பிரச்சனை வந்து உருவாகும். எளிதில் எலும்புகள் உடைவதற்கான வாய்ப்பு வந்து உண்டு. ஸோ அதனால் விட்டமின் டி அதிக அளவில் தேவை. உங்களுக்கு இந்த மாதிரி கை கால் வலி, கால் வலி இருக்கும்போது விட்டமின் டியை கவனிக்கணும். அடுத்தது தசை வலிகள். ஏதாவது வேலை செஞ்சுட்டு வரும்போது திடீர்னு உருவாக்குற டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ் போன்ற பிரச்சனைகள் வந்து வேற. தானாக சும்மா இருக்கும்போதே தசைகள் வலிக்குதுன்னா அதுவும் வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சிக்கான ஒரு அறிகுறி. அடுத்தது ஹேர் லாஸ். இந்த ஹேர் லாஸுக்கும் விட்டமின் டி டிஃபிஷியன்சிக்கும் லிங்க் இருக்குது. ஸோ அதுவும் நிறைய ரிசர்ச்சில் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. குறிப்பாக இந்த அலோசெப்பியா போன்ற கண்டிஷன்ஸுக்கு வந்து போகுது. நம்ம இப்போ அந்த அளவுக்கு டீப்பாக போனால் சிம்டம்ஸ்லேயே பார்த்துக்கலாம். சிம்டம்ஸ்னு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு 100 ஹேர்ஸ் எல்லாம் நார்மலாகவே எல்லாருக்கும் ஃபால் ஆகும். பட் அதையும் தாண்டி அதிக அளவில் ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அதுவும் வந்து ஒன் ஆஃப் த அறிகுறி. அடுத்தது சோர்வு. ஒரு அதீத சோர்வு வந்து காணப்பட்டுட்டே இருக்கும். அவங்க அன்றாட வேலைகளை வந்து செய்ய முடியாது. மனது ஒரு ரொம்ப வீக்காகவே வந்து காணப்படுவாங்க. எதுலேயுமே ஒரு சளிப்பாக வந்து எப்போவுமே படுக்கணும் தூங்கணுன்ற ஒரு ஃபேட்டிக்னஸ் காணப்படும். ஸோ இது இருந்தாலும் விட்டமின் டிக்கான ஒரு டிஃபிஷியன்சிக்கான ஒரு அறிகுறி. அதோட டிலேய்டு வூண்ட் ஹீலிங்,
புண்ணு வந்து ஆச்சுன்னா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக இந்த பிரச்சனை காணப்படும். பட் அதை தாண்டி உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லாத இருக்கிற நேரங்கள்லையும் நீங்கள் இதை கவனிக்கலாம். பட் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் விட்டமின் டி டிஃபிஷியன்சினால இந்த டிலேடு வுட் ஹீலிங் உருவாகலாம். சரி, இப்போ வந்து நம்ம தீர்வை நோக்கி வருவோம். இந்த விட்டமின் டி குறைபாடு வந்து போக்குறதுக்கான ஒரு சில வழிமுறைகளை வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் சூரிய ஒளி தான். இந்த சூரிய ஒளியில் இருக்கிற அல்ட்ரா வயலட் பி ரேஸ் வந்து நம்ம உடம்புல படும்போது ஸ்கின்ஸில் இருக்கிற ஒரு சில கொலஸ்ட்ரால்ஸ் வந்து விட்டமின் டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு தருது. நமக்கு எந்த காசு செலவு இல்லாமலே வெளியில் வந்து நமக்கு சூரிய ஒளி மூலம் இயற்கையாகவே கிடைக்குது. பிகாஸ் வந்து நிறைய உணவுகளில் மற்ற உணவுகளில் எல்லாம் நிறைய விட்டமின்ஸ் வந்து மற்ற விட்டமின்ஸ் எல்லாம் காணப்படும். அதே மாதிரி விட்டமின் டி வந்து பொதுவாக பல உணவுகளில் இருக்காது. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே சூரிய ஒளி மூலம் கிடைக்குது. இதுதான் ஒரு 80% உங்களுக்கு விட்டமின் டி டெய்லி ரிக்யூர்மெண்ட் எடுப்பதற்கான சோர்ஸ். அப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு யூவிபி ரேஸ் இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும். அது குறிப்பாக ஒரு மத்தியான நேரங்கள் எல்லாம் யூபி ரேஸ் வந்து நிறைய நிற்கும். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும், 15 நிமிடத்திற்கு மேலே சூரிய ஒளியில் வந்து நிற்கக்கூடாது. இது வந்து ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆனது. பிகாஸ் ஸ்கின் கேன்சர் அதிக நேரம் வெயிலில் நிற்கிறவர்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 15 நிமிடம் மிக நில்லுங்க, அது ரொம்ப நல்லது. தேர்ட் வந்து ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸு முடிஞ்சால் குடிங்க, இல்லை ஆரஞ்சை சாப்பிடுங்க, அதில் விட்டமின் டி வந்து இருக்குது. அடுத்தது பால். பாலில் வந்து நான் பால் பல பேருக்கு வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேன் பால் சாப்பிடுங்கன்னு. பட் இருந்தாலும் இந்த ஃபேக்டை சொல்லணும் இல்லையா, அதுக்காக பாலில் வந்து விட்டமின் டி இருக்குது. நீங்கள் எத்தனவும் பால் குடிக்கிறவங்களாக இருந்தால் பாலில் வந்து உங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும். அடுத்தது ஃபேட்டி ஃபிஷ், குறிப்பாக சூரை மீன். குறிப்பாக நிறைய பேருக்கு தெரியும் இந்த சூரை மீன். இன்னும் பல வகையான ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் டி இருக்குது. அடுத்தது ஆல்ஃபா. ஆல்ஃபா இதை வந்து ஒரு தாவரங்களின் இளவரசின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சத்து நிறைந்தது, பல ஊட்டச்சத்துக்களை வந்து கேப்சுலேட்டடாக வச்சுருக்கிறது தான் இந்த ஆல்ஃபா ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா ஆல்ஃபாயில் வந்து உங்களுக்கு விட்டமின் டி வந்து நல்ல விதத்தில் கிடைக்கும். ஸோ இதன் மூலம் வந்து நீங்கள் விட்டமின் டி டிஃபிஷியன்சி உங்களுக்கு வராமல் வந்து பாதுகாக்கலாம். ஏன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சியோட காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் லெவல் ரத்தத்தில் மிக அளவில் குறைஞ்சு போகும். ஸோ இதனால் குழந்தைகளுக்கு வந்து ரிக்கெட்ஸ்ன்ற நோய், எலும்புகள் சாஃப்டனிங் ஆகி இப்படி வளைகிற பிரச்சனை, இன்னும் வளர்ந்த அடல்ட்ஸுக்கு வந்து ஓஸ்டியோ மலேசியான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரியான கண்டிஷன். இன்னும் எலும்பு தேய்மானம் ஓஸ்டியோ போரோசிஸுக்கும் வழிவகை செய்யும். அது இன்னும் ரொம்ப மோசமாக போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தரும். இதை விட இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ விட்டமின் டி டிஃபிஷியன்சி வராமல் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து பிளட் டெஸ்ட்லேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், விட்டமின் டி எவ்வளோ ரத்தத்தில் இருக்குன்னு பார்த்தாலே இதோட அளவு வந்து நம்ம கண்டுக்க முடியும். ஒரு சராசரி அடல்ட்டுக்கு வந்து 600 IU கீழே போகாமல் இருக்கிறத வந்து நம்ம எப்போவுமே மானிட்டர் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மோர் அப்டேட்ஸுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த பாய் ஃப்ரம்